நமஸ்தே. இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய ஞான போதனையை கேட்போம். வரையறுக்கப்பட்ட யதார்த்தம் என்று எதுவும் இல்லை, இருப்பதெல்லாம் சார்ந்தெழுந்த யதார்த்தமே. இன்று நம்முடன் முதலாவதாக அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் அல்பனா பத்ரா, தாகூர் புகூர் தென் கொல்கத்தாவில் இருந்து. முதலாவதாக இவ்வளவு அழகான அற்புதத்தை என் வாழ்வில் நிகழ்த்திய ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு என் அன்பு நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பசுமை நிறைந்த பச்சை பசேல் என்ற சுற்றுச்சூழலில் வளர்ந்தவள். அதனாலேயே எனக்கு இயற்கை எழில் நிறைந்த வெட்டவெளியோடு ஒரு அழகான இல்லம் வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்புவேன். ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டார். நான் விரும்பியபடியே ஒரு நிலம் வாங்க எனக்கு அருள் புரிந்தார். என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு இதயபூர்வமான நன்றிகள். இரண்டாவதாக இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் ஹவுரா கொல்கத்தாவில் வசிக்கும் சோனாலி. இது பித்ருசாந்தி ஹோமத்தில் பங்கேற்றதால் நிகழ்ந்த அற்புதம். நான் ஒரு பெரிய தொகையை கடனாக ஒருவருக்கு கொடுத்து பல நாட்களாகியும் அது வராமலேயே இருந்தது. இது என்னை மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தியது. என் பரஞ்சோதி அம்மா பகவானிடம் இந்த தொகையை திரும்பப் பெற உதவுமாறு பிரார்த்தனை செய்தேன். பித்ருசாந்தி ஹோமத்திற்கு பணம் செலுத்தினேன். அற்புதமாக எனக்கு பாதி பணம் திரும்ப தரப்பட்டது. அதுவும் மீதி தொகையையும் வெகு விரைவில் திரும்பித் தருவேன் என்ற வாக்குறுதியுடன். கேட்டதை கேட்டபடி அருளும் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு எண்ணிலடங்கா நன்றிகள். எப்பொழுதும் வரங்களை கனமும் தாமதமின்றி உடனடியாக என் கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் அருள் அப்பாற்பட்டது.